சிறு பையனாக இருக்கும் பொழுது டங்க்ளின் பாய் ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னேன்னே. தியோம்பாலில் இருக்கும் பொழுது நம்ம அப்படியே நடந்து தான் வீட்டுக்கு போனோம். பஸ்ஸில் போகிறதெல்லாம் காசு இருக்காது. அங்கே தகம் பிஸ்கெட், இப்போ தகம் பில்டிங், அப்போ தகம் பிஸ்கெட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும். நடக்கும் பொழுது அந்த சுவாசம், அந்த பிஸ்கெட், அந்த கேக் வாசம் இருக்கும் பொழுது, இப்போ நினச்சாலும் அந்த மாதிரி வாசம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு யோசனை பண்ணேன் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேக் இதெல்லாம் சாப்பிட முடியும், நம்ம வந்து சுவாசத்தை இது ஸ்மெல் இந்த பண்ணியே தான் போக முடியும். அப்போ நான் நினச்சேன், இப்போ நான் வளர வளர இப்போ நான் நினச்சேன், பசின்னு யாருக்கும் வரும்பொழுது ஏதோ ஒரு சிறு உதவியில் நம்ம உதவி செய்ய முடிஞ்சால் நம்ம செய்யணும்னு அந்த வேகம் அப்போது தோண்டு. ஒரு உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண மடத்தில் நம்ம ஓல்டு பாய்ஸ்லாம் இருக்கும் பொழுது தமிழ் மடத்தில் ஒரு ஆட்டி ஒரு செய்தி படித்தேன். ஒரு ஏழை குடும்பம், ஒரு முஸ்லீம் குடும்பம், கணவர், மனைவி, இரண்டு குழந்தைங்க. மனைவிக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது, மென்டல் ப்ராப்ளமா. அப்போ கணவரால் வேலை செய்ய முடியலை, ஏன்னா மனையும் பார்த்துக்கணும், ரெண்டு குழந்தைங்களும் பார்த்துக்கணும். ரொம்ப அவங்களோட சாப்பாடு வந்து ஒரு பெரிய ரொட்டி வாங்கினாக்கா காலை உணவு, மத்தியான உணவு எல்லாம் அவ்வளவு தான். அப்போ இந்த செய்தி படித்ததும் நான் அப்போ டாக்டர் சித்ரா ராஜாராம் தான் அங்கே இருந்தேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ண மியூசியம் மூலியம் நம்ம வந்து அரிசி சீனி எல்லாம் ஓரளவு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட ஓல்டு பாய்ஸ், ராமகிருஷ்ண ஓல்டு பாய்ஸும் ஒரு சாதாரண குழு தானே. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் சொந்த எவ்வளவு முடியுமோ அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணுவார், எனக்கு ஒரு 100 வெள்ளி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா. அப்போ அது என்னால் முடி ஒரு காலத்தில் முடியாமல் இருந்தது, அதை மன திருப்தியோடு செஞ்சேன். ப்ரிசன்ஸ் ஆஃபீஸர்ஸ், எம்சிஒய்எஸ் இல்லை பள்ளிகளுக்கு அந்த மாதிரி, இல்லை ஒரு தன்முனைப்பு பேச்சு ஸ்கூலில் பள்ளிகளில் போய் பேசுகிறது, அந்த மாதிரி நேரத்தை நம்ம செலவிடுறது, அது வந்து மற்ற மக்களுக்கு வேண்டிய. இப்போ சொந்த குடும்பத்தில் வந்து இப்போ சில பேர் வந்து சில ஏழை குடும்பங்கள் ஏதாவது வந்து உயில் எழுதணும்னு வருவாங்க, அவங்களுக்கு போய் வழக்கறிஞர் பார்க்க தேவையில்லை, சாதாரண உயில் அது வந்து நம்ம சும்மா இனாமாவே நம்ம ஹோம்மேட் வீல் சொல்கிறல அந்த மாதிரி செய்கிறது ஒரு சின்ன சின்ன ஆலோசனை புரிஞ்சுது. சாதாரண இது நேரத்தை நம்ம செலவழிக்கணும். நான் ஸ்கூல் அட்வைசரி கவுன்சில் சேர்மேன் வந்தப்போ பிரின்ஸிபல்கிட்ட ஆலோசிக்கும் போது அந்த ஸ்கூல் பிரசிடென்ட், இப்போ நான் ஸ்கூலில் வந்து ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆகிறேன், இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடர்ஸ். அப்போ பார்க்கும்பொழுது எல்லாம் எக்ஸ்பிரஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், என் லெவல் மாணவர்கள் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லையா? அப்போ அதில் வந்து இன்டைரக்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது 2 வருடங்கள் கழித்து என் லெவல் மாணவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடராக வந்தாங்க, பிரசிடன்ட். அது எனக்கு ஒரு திருப்தி கொடுத்தது. அப்புறம் பல வருடங்களுக்கு முந்தி இப்போ சர்வசாதாரணமாக இருந்துச்சு, அதாவது கல்வி மட்டும் ஒரு லீடர்ஷிப் வந்து அடிப்படையில், கல்வியும் ஒரு அடிப்படை, ஆனால் மற்ற அந்த பழ வழக்கங்கள், தன்னம்பிக்கை, அது ரொம்ப திருப்தி கொடுத்தது. நான் வந்து பொதுமக்களோட உதவியால் தான் வாழ்ந்தேன், இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அதனால் ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இதுவரைக்கும் ஓரளவு நான் செஞ்சிகிட்ருக்கேன், செஞ்சிட்டேன், இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.